டேனியல் பாலாஜி அவர்களுடைய மறைவு ரொம்பவே வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்கான நியூஸ். சன் டிவியின் சித்தி சீரியல் மூலம் அறிமுகமாகி பின்பு பல திரைப்படங்களில் முன்னணி நடிகர்களுக்கு வில்லனாக நடித்து பிரபலமான டேனியல் பாலாஜி நேற்று மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். இந்நிலையில் அவரது மறைவிற்கு திரைத்துறையை சேர்ந்த பலரும் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் நடிகை தேவி பிரியா தனது இரங்கலை வீடியோ மூலம் தெரிவித்துள்ளார். அவருடைய மறைவு ரொம்ப மனசு உலுக்கிருச்சு. அது என்னன்னு தெரியல, காலத்தோட கொடுமை. யார் யாருக்கு எவ்வளவு காலம்னு ஆண்டவன் எவ்வளவு எழுதி வச்சிருக்கான்னு நமக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. வாழ்க்கை இதுதான்னு புரிஞ்சு அந்த டைம்ல நம்ம உழைச்சு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிற டைம்ல வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சுன்னு டப்புன்னு நம்ம லைஃபே எண்ட் பண்ணிடுது. டைம் டேனியல் பாலாஜி வந்து எனக்கு ஆஸ் அ செலிபிரிட்டி ஓகே, எல்லாருக்குமே அவரை நல்லா தெரியும், எனக்கும் அவர் நல்லா தெரியும். பட் உற்ற நண்பர்னு சொல்ல முடியாது. ஆனா எப்ப பார்த்தாலும் நல்லா பேசிக்க கூடிய அளவுக்கு ஃபேஸ்புக்லயும் சரி இல்லை எப்போது பேசினாலும் நல்லா பேசுற மாதிரி ஒரு தொடர்பு இருந்தது. என்னமோ தெரியல, ஒரு சின்ன ஒரு இன்ட்யூஷன், ஒரு 10 நாள் முன்னாடி அவருடைய ஒரு படத்தை வந்து அவர் நடிச்ச படத்தை வந்து டைலாக் எடுத்து நிறைய பிள்ளைங்கெல்லாம் இப்போ ரீல்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த ராகவன் கமல் சார் நடிச்ச படத்தில் வந்து ரொம்பவே அருமையாக டேனியல் பாலாஜி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இஸ் ஒன் ஆஃப் அ வெட்டரன் ஆக்டர், பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மர். அவருடைய மேக்னிஃபிசண்டாக இருக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். நான்லாம் யோசிப்பேன் அடுத்த ஜென்மத்தில் ஆம்பளையாக பிறந்தா இந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக பிறக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க பண்ணுற ஸ்டைல்ஸ் ஆட்டிடியூட் அதெல்லாம் ரொம்பவே வந்து மனசை ஈர்க்கும் ஒரு கலைஞனாக சொல்கிறேன். அந்த வகையில் எனக்கு ரொம்பவே வந்து டேனியல் பாலாஜி ரொம்ப பிடிக்கும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன். ஸோ அந்த மாதிரி இந்த ராகவன் சார் கூட காம்பினேஷன்ல ஒரு சீன் ரொம்ப நல்லா பண்ணிருப்போம். அப்படி அதை வந்து நிறைய ரீல்ஸ்ல இப்ப நான் பார்த்தேன். ஆஃப் லைட் அப்ப நிறைய பேர் அதை பண்ணும்போது சரி ஓகே பேசுவோம்னு சொல்லி பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி என்னோட போன்ல அவரோட கான்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஃபேஸ்புக்லயும் அவர் ரொம்ப ஆக்டிவா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால அவரை கான்டாக்ட் பண்ண முடியாம போச்சு. அண்ட் நேத்து கூட அவரோட படம் போட்டிருந்தாங்க. யோசிச்சுட்டே இருந்துச்சா பேசணும்னு நினைச்சோமே பேசவே இல்லையான்னு பார்த்தா இப்படி ஷாக்கிங் நியூஸ். ஐ ரியலி ஃபீல் வெரி பேட். இஸ் டூ யங் டு கோ அப். அது ஏத்துக்கவே முடியல என்னால. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தன்னோட முடிவு இன்னைக்குதான் அப்படின்னு தெரியாமலே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. ஸோ பயமா இருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே வந்து உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க, ஆரோக்கியமா வாழுங்க, மனசுல சஞ்சலம் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம இதுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இயல்பை ஏத்துக்கிட்டு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காம வாழ முயற்சி பண்ணுங்க. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஒரு நல்ல பெர்ஃபார்மரை இழந்துட்டோம், நல்ல மனுஷனும் கூட. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் பேசியிருக்கேன், ரொம்ப ஃபியூவா தான் பேசியிருக்கேன், ஆனா ரொம்ப நல்ல மனுஷன், கடவுள் கொண்டு போயிட்டார். எனிவேஸ் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.